நேர்களை, மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. அவனியாபுரத்தில் நேற்று இருந்த கூட்டத்தை காட்டிலும் தற்போது இங்கு பாலமேட்டில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருக்கிறார்கள். ஏராளமான பார்வையாளர்கள் தற்போது அந்த கேலரியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 750 மேற்பட்ட காளைகள் தற்போது களத்தில் இருக்கின்றன. 1000 மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் இன்று களம் காண்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு சுற்றுக்கு 75 மாடுபிடி வீரர்கள் வீதம் தற்போது களத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று விழா ஏற்பாட்டாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவனியாபுரத்தை காட்டிலும் பாலமேட்டில் கூட்ட நெரிசல் அதிகம் இருப்பதால் தற்போது அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக ஏராளமான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. வாடிவாசலில் இருந்து சீறி வரும் காளைகளை தற்போது அதன் திமில்களை திமிர் கொண்ட தமிழன் அடக்கி வரும் அந்த நேரலை காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டத்திலிருந்து பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியை நேரலை காட்சிகளாக சிறப்பு நேரலையாக உங்களது குயிக் லைன் நியூஸ் சேனல் வழங்கி கொண்டிருக்கிறது. கடந்த 3 பயிற்சியிலிருந்த காளைகள் தற்போது களம் காண்கின்றன. இதே போல மாடுபிடி வீரர்களும் மிகுந்த பயிற்சிக்கு பிறகே களத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடல் தகுதியுடன் மிகுந்த பயிற்சிக்கு பிறகே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் மாடுபிடி வீரர்களுக்கு காளைகளின் வாலை தொடக்கூடாது, கொம்பை பிடிக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மதுரை மாவட்டம் பாலமேட்டில் சரியாக காலை 8 நீதியரசர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்திருக்கிறார். அதன்படி ஒவ்வொரு சுற்றாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது மாடுபிடி வீரர்களும் காளைகளும் களத்தில் இருந்து தற்போது பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றன. முன்பே குறிப்பிட்டது போல மாடுபிடி வீரர்களின் எண்ணிக்கையும் காளைகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இருப்பதால் ஒரு சுற்றுக்கு 75 மாடுபிடி வீரர்கள் வீதம் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த நிலையில் உலகத்தின் மிக மூத்த குடியான தமிழ் குடியின் பெருமையை பறைசாற்றும் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மிக பிரம்மாண்டமாக தற்போது மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நடைபெற்று வருகிறது.